உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மாமா, நீங்களும் அக்காவும் கூட வாங்கல, மல்லிகாண்டி கூட பேசிட்டு இருக்கலாம். என்ன கிருஷ்ணா, நாங்களும் வந்துட்டா அனு இங்க தனியா இருப்பால, நாங்க இங்கே இருக்கோம். அக்கா, பூஜை முடிய இன்னும் நேரம் இருக்கு, அனு தனியா எல்லாம் இருக்க மாட்டா, அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் வந்துருவாரு. நீங்க ரெண்டு பேரும் வாங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, அப்படியே ஆண்டி கூட பேசிட்டு இருங்க. வாங்க, ஓகேவா? அம்மா பாலாம்பிகே, இங்க ஏதோ ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் நடக்குது. என் மகள் இந்த கார்த்திக் கிட்ட இருந்து நீதான் தாயை மீட்டு கொடுக்கணும். சரிம்மா, நாங்க அங்க இருக்கோம். சரிங்க அங்கிள். வாங்க ஆண்டி, நாம போவோம். என்னடா நிக்கிற, நடக்கிற, மேல பாக்குற, அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி சுத்தி பாக்குற, என்னாச்சு உனக்கு? டெக்கரேஷன் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்கன்னு பாக்குறேன் மாமா. அலங்காரம் எல்லாம் அட்டகாசமா இருக்குல்ல, என்னடா ஆச்சு உனக்கு? அது வந்து மாமா, திடீர்னு உங்களுக்கு பார்த்தனா அதுல இருந்து ஒரே குழப்பமா இருக்கு மாமா. அதான் இந்த ரூம் குள்ள போறதா இல்ல அந்த ரூம் குள்ள போறதான்னு சாமி கிட்ட உத்தரவு கேட்டுட்டு இருக்கேன் மாமா. அது சாமி கிட்ட கேக்குற, மல்லிகா மாட்ட கேட்டா போதும், சொல்லிட்டு போறாங்க. அவங்க கிட்ட எப்படி மாமா கேக்குறது? ஓ, உனக்கு அந்த விஷயமே தெரியாதா? எதை கேக்குறீங்க? அதாவது கேள்வி கேக்குற மாதிரி கேட்டு பதில் அவங்களே சொல்ல வைக்கிற ஐடியா. ஓ, அப்படி வேற ஒண்ணு இருக்கா? அது என்னது? ஆமா, அதாவது ஆமானா ஒரு தடவை கண்ணு சிமிட்டுவாங்க, இல்லன்னா ரெண்டு தடவை கண்ணு சிமிட்டுவாங்க. இப்ப அந்த ரூமா இந்த ரூமான்னு கேக்குறதுக்கு அவங்க வழிமுறையிலேயே கேட்டு அவங்கள்ட்டே பதில வர வச்சிடலாம். அப்படியா? என்னடா சொல்ற, போனா? பக்கத்து ரூமுக்கு போ, எங்க போட்டோ இருக்கு. ஓ ஓ, இந்த ரூம் வேண்டாம், அந்த ரூம், அந்த ரூம். மாமா, உங்க டெஸ்டிங் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மாமா. வாங்க, நாம அந்த ரூம்குள்ள போலாம். என்னடா, என்னாச்சு உனக்கு? இங்கிட்டு அங்கிட்டுமே எங்களை அலக்கழிக்கிற. அதான் சொன்னேனே மாமா, திடீர்னு உங்களை பார்த்ததுல இருந்து ஒரே குழப்பத்திலே இருக்கேன் மாமா. நீங்க ஆண்டி கூட பேசிட்டு இருங்க, வாங்க போவோம். வாங்க மாமா. என்ன உளறிட்டு இருக்கான்? எப்ப தர்மடி விழப்போதே தெரியல, லூஸ் ஆயிட்டானோ? சச்சா, அப்படிலாம் இல்ல மாமா. என்ன கார்த்திக், இவ்ளோ நேரம் மாடியில என்ன பண்ணிட்டு இருந்த? சாரி அண்ணா, இந்த புகையெல்லாம் எனக்கு ஒத்துக்காதா? கீழே இறங்கி வரும்போதே ஒரே இருமலா வந்துருச்சு, அதான் போய் டேப்லெட் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். சாரி அண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். மல்லிகான்னு ஒரு பேஷண்ட், எந்த ரூம்னு பார்த்து சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் மேடம். எப்போ அட்மிட் பண்ணீங்க? இன்னைக்கு தான். உடம்பு சரியில்லைன்னு என் ஹஸ்பண்ட் கார்த்திக் அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு தானா? எதுக்கும் நீங்க அவுட் பேஷண்ட் வார்டில் ஒரு வாட்டி போய் பாத்துருங்க, தட் இஸ் த வே. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மாஸ் Thank you.
என்னாச்சு மம்மி உங்களுக்கு? என்னாச்சு? பாரு அம்மாக்கு ஒண்ணும் இல்ல. என்ன கார்த்திக், ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? மம்மி என்ன ஆச்சு உங்களுக்கு? மறுபடியும் ஏதாச்சும் பண்ணுதா? அண்ணா ப்ளீஸ், அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, இது ஹாஸ்பிடல், ப்ளீஸ் ஆக்ட் நார்மல். அனுமா, எனக்கு ஒண்ணும் இல்லடா. என்ன உன் பூஜையில முழுசா கலந்துக்க விடாம ஏதேதோ போய் சொல்லி நல்லா இருந்த என்ன இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான். என்ன பகட கையா வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஆடுற வரைக்கும் ஆடு, என்னைக்கு எனக்கு சரியாகுதோ அன்னைக்கு உன் ஆட்டத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஆண்டிக்கு ஒண்ணும் இல்லம்மா, அங்க புகையில கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. கூட்டம்லாம் சேர்ந்து இருந்ததால மூச்சு விட சிரமப்பட்டிருக்காங்க. இனிமே இந்த மாதிரி கூட்டம்லாம் சேர்க்க வேண்டாம். அவங்க எப்பவும் பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கணும். அவங்கள சுத்தி பிளசன்ட் அட்மாஸ்பியர் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்க பொண்ணுன்னு சொல்லிக்கிறீங்க, நானும் அவளை என் பொண்ணா தான் பாத்துனுக்குறேன். அதுவும் என் பொண்ணோட மறுபொறப்பாவே பல நேரம் எனக்கு தெரிஞ்சுக்கிற. ஆனா என்ன, அவதான் என்ன அம்மா மாதிரியே பாத்துக்க மாட்டேன்ற. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் உங்களை என் ஆத்தா மாட்டுக்கு தானே பாக்குறேன். ஆத்தா கணக்கா பாத்துக்கிறவ, ஆத்தா சொல்றதையும் கேட்டுக்கணும். சுந்தரி, அப்ப தவ இங்க இல்ல, அம்மாவும் இப்ப கூட இல்ல, கூட இருக்க பெரியவங்க அவங்க தான். அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்க. சரியா? சரியா? சரிங்க மாமா. அம்மா, நீங்க சுந்தரிக்கு அம்மாண்டா, எனக்கும் அம்மா மாட்டுக்குதான். ஊரு கிளம்புறோம், கொஞ்சம் குங்குமம் வச்சுவிட்டு அனுப்புறீங்களா? என்ன கண்ணு, வா வா, நான் வச்சு விடுறேன். வா வா வா. வா கண்ணு வா, இரு நான் போய் குங்குமம் எடுத்தாரேன். அம்மா அம்மா, ஒரு நிமிஷம். என்ன கண்ணு, நான் உன்ன கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கேளு, உண்மை சொல்லுங்க. என் தம்பி சுந்தரிய நல்லா வச்சுக்கிறானா? என்னத்துக்கு அப்படி கேட்டுக்கிற? இல்லம்மா, அவன் எங்களை பார்க்காம இருக்கிறதும், இந்த புள்ள அவனை பத்தி பேசும் போதெல்லாம் சொன்னங்கிறதும் எதுவுமே சரியில்லைம்மா. என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. மாமா சொன்ன மாதிரி இப்ப அவங்க ரெண்டு பேர் கூட இருக்கிற பெரியவக நீங்க தான். நீங்க சொல்லுங்க, அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்கன்னு அப்ப நான் கழிச்சுக்காம போய் ஓரமா உட்காருங்க. எப்ப பாரு முறைச்சு முறைச்சே பாத்துக்கிட்டு உட்கார வேண்டியது. அண்டே சாப்பிட்டோமா தூங்கணுமான் இருக்கணும். Thank you.
இப்ப நான் உனக்கு அலட்சியமா தெரியறேன்ல, போடா போ. நான் தேறி வந்ததும் உன்னை பாத்துக்கிறேன். நீ என்ன தப்பு பண்றங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கும் என் பொண்ணை ஏமாத்துறதுக்கும் சேர்த்து உனக்கு நான் தண்டனை கொடுக்காம விட மாட்டேன்டா. என்ன பிரச்சனையா? நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கணும், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரிகாஷன், ட்ரீட்மெண்ட் இல்ல. ட்ரீட்மெண்ட் கொடுக்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும்ல? இல்லம்மா, கலெக்டர் அம்மா வந்துட்டாங்கறனால தான் எனக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு இல்ல, அதான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். என்னதான் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு அத்தை தானே, அம்மா இல்லையே. நான் பதற அளவுக்கு நீங்க பதறணும்னு அவசியம் இல்லையே. நீ தப்பா பேசுறானோ?